ஹாய் ராஜேஷ். ஆ வாங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன். எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மழை வர பெய்யுதுலண்ணா, ஃபிஷஸ்லாம் வந்து கொஞ்சம் கேர் பண்ணி தான் ஆகணும். அதனால வந்து ஃபிஷஸ்லாம் இப்போ ப்ரீடிங் விட்டால் கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டும் வரும், அதனால ப்ரீடிங் விட்டுட்டுருக்கேண்ணா. அதே மாதிரி கொஞ்சம் மெடிசன்லாம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஃபிஷ் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஓகே ஓகே. இந்த சீசனில் தான் ப்ரீடிங் நிறையா வருமோ? ஆமாம், இந்த சீசனில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பனி சீசன் அதுலேயும் வரும். ஆனால் ஃபிஷஸ்லாம் அப்போ ரொம்ப அடியும் வாங்கும், அதுக்கேற்ற மாதிரி நல்ல ரிசல்ட்டும் தரணும். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாயாஸ் ஹாபி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மிஸ்டர் ராஜேஷ். அவர் வந்து தாம்பரத்தில் உள்ள சுந்தரம் காலனிங்கிற இடத்துல ஹோம் ப்ரீடிங் பண்ணிட்டுருக்காரு கப்பி ஃபிஷஸ். வாங்க, அவரோட என்னென்ன ப்ரீட்ஸ்லாம் வச்சுருக்கிறாருங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ். நான் வந்து தாம்பரத்தில் சுந்தரம் காலனின்ற ஏரியாவில் கப்பி ஃபிஷ் ஹோம் ப்ரீடிங் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம கப்பி ஃபிஷ் வந்து ப்ரீடிங் விட்டுருக்கோம், அதோடய ரிசல்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா ட்ராகன் மொசைக். இது வந்து ஒரு ப்ரீடிங் விட்டு ஒரு 10 to 15 days ஆகுது. இப்போ தான் வந்து ஃபீமேல்லாம் கொஞ்சம் லோடடில் இருக்குது. இது ஒன்றும் ஒரு 10 days to 15 days ப்ரைஸ் ஒன்றுன்னா கலெக்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு செட்டு ப்ரீடிங் விட்டுருந்தோம், இதே வந்து ட்ராகன் மொசைக்கில். இப்போ அதுலேருந்து ப்ரைஸ் காலையில் தான் நான் பார்த்தேன். அதை வந்து இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணலாம், வாங்க பார்க்கலாம் அதை பற்றி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இப்போது கப்பி ஃபிஷ் வந்து குட்டி வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், அதனால் நீங்கள் வந்து கையில் பிடிச்சிங்கன்னா அது கொஞ்சம் டேமேஜ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு இது நெட் வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது குட்டி வந்து ஃப்ரைஸ் பிடிக்கிறதுக்குன்னு, இது வந்து டீ வடிகட்டினும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு 10 rupees 20 rupees வாங்கிட்டிங்கன்னா ஃப்ரைஸ் எந்த டேமேஜ் ஆகாது. இப்போ நான் எப்படி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிராகன் மொசைக்கோட ஃபஸ்ட்டு செட் ப்ரீடிங் விட்ட செட்டு இது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வாழையில் போட்டு ப்ரீட் பண்ணியிருக்கோம். வந்து இந்த வாழையில் நம்ம எதுக்கு போடுறோன்னா, இப்போ வந்து குட்டிலாம் வந்து வந்துச்சுன்னா இது வாழையில் மேலேயே வந்துடும், பெரிய ஃபிஷ்லாம் சாப்பிட முடியாது. இப்போ நான் இந்த குட்டியை எப்படி பிடிக்கிறேன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நம்ம வந்து வேறு வாட்டர் எதுவும் எடுக்க தேவையில்ல, நம்ம இதில் ப்ரீடிங் விட்டுறதுலேயே இருந்து கொஞ்சம் வாட்டர் எடுத்துப்போம். வாழையில் ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கே தெரியும் குட்டி வந்து நிறைய வந்திருக்கு. இதை வந்து இதை இதில் பிடிக்கிறதுனால கீழே வந்து இது வந்து சாஃப்டான ஒரு டிஷ்யூ மாதிரி தான் இருக்குது, அதனால உங்களுக்கு ஃபிஷஸ் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃபிஷஸ் வந்து நீங்கள் ஃப்ரைஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னாலே நீங்கள் வந்து பேரண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரைஸ் எடுத்துடணும். ஏன்னா நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அது குட்டி வந்ததுனால அது ரொம்ப ஒரு பசியில் இருக்கும், அதனால் அது என்ன பண்ணணும்னா குட்டிங்களே சாப்பிடும். இப்போ நம்ம ஃபிஷஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம், அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து கையில் பிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நெட்டில் பிடிச்சிங்கன்னா அதுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது, நீங்கள் சீக்கிரமாகவும் பிடிக்கலாம். ஏன்னா கையில் பிடிச்சா ஒன்று ஒன்றா தான் மாட்டோம். நீங்கள் இந்த மாதிரி நெட் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக நம்ம யூஸ் ஃபுல்லாக பிடிக்கலாம். நான் இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச நல்ல ஃப்ரைஸ் அதோடய பேரண்ட்டையும் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நம்ம பிடிச்ச ஃப்ரைஸோட பேரண்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ரீடிங் விடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்போ உங்கள் கண்ணுக்கு வந்து ஃப்ரைஸ் எப்போ தெரியுதோ அதை உடனே ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து மொசைக் வெரைட்டி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ் வந்து அவ்வளோவா சாப்பிடாது.
இதுவே ரெட் ஐ வெரைட்டி அந்த மாதிரி வேறு ஒரு காஸ்ட்லியான இன்னும் காஸ்ட்லியாக போகிற வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ் இப்போ அவங்க போட்ட கொஞ்ச நேரத்துலேயே வந்து எல்லா குட்டியும் சாப்பிட்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் வாழைலாம் போட்டு வைக்கிறது கொஞ்சம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஐடிங் ஸ்பேஸ் கொடுக்குறீங்க அவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீடிங்லாம் விட்டுருந்தோம், அதோட ரிசல்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்க, அதே மாதிரி அந்த ஃப்ரைஸ்லாம் எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இங்கே இருக்கு பார்த்திங்களா, அது வந்து ட்ராகன் மோசைக்குன்னு சொல்லுவாங்க, அதோடய ஃபீமேல் வந்து இது. அதுக்கப்புறம் இது வந்து ரெட் ஐ வெரைட்டி வரும், இது ஃபுல் ரெட்டுன்னு சொல்லுவாங்க, ஆல்பினோ ஃபுல் ரெட்டு. இதோடய ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா இதோடய ஃபீமேலோட கீழே இங்கே ஓடுது பார்த்திங்கன்னா இது இதோடய ஃபீமேல். இது வந்து பார்த்திங்கன்னா வயலட் கோப்ராலேயே மொசைக் பேட்டர்னில் வரும், அதோட ஃபீமேல் வந்து அதே மாதிரி டார்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெட் ரோஸ் இருக்குது, ரெட் ரோஸோட ஃபீமேல் பார்த்திங்கன்னா ரெட் ரோஸோட ஃபீமேல் இங்கே இருக்குது. இப்போ நான் வந்து எதுக்கு கப்பி ஃபிஷ் எடுத்து பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் கண்டிப்பாக வரும். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு நல்ல குவாலிட்டியில் நல்ல ஃபுட்டு கொடுத்து மெயின்டைன் பண்ணிங்களா அதுக்கு மேலேயும் வந்து வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் கப்பி ஃபிஷ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லோரையும் இப்போது எல்லாருக்குமே வந்து ரொம்ப வெரைட்டி வெரைட்டியாக ஒரு கலர்ஸ் இருந்தால் பிடிக்கும். நீங்களே இப்போ இது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இதில் எவ்வளோ வெரைட்டி கலர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இப்போ ஒரு டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெறும் மாலி ஃபிஷ்ஷு அதெல்லாம் வந்து விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டும் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து சும்மா நீங்கள் ஒரு பெல்லட் போட்டாலே போதும். ஆனால் வந்து உங்களுக்கு கலர் மெயின்டைன் ஆகணுன்னா நீங்கள் வந்து அதுக்கு வார்ம்ஸ் அதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும். இது வந்து இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா அதோடய சைஸ்லேயே சின்னது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அட்ராக்டிவும் பண்ணணும் நம்மளை. இப்போ வந்து எதனா ஒரு அக்வாரியம் ஷாப் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கப்பி ஃபிஷ்ஷை பார்க்காம இருக்க மாட்டீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு கிட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை பார்த்தாங்கன்னா இந்த ஃபிஷ் கண்டிப்பாக வேணும்னு கேட்பாங்க. அதே மாதிரி தான் நான் வந்து சும்மா சின்ன வயசில் ஒரு ஹாபிக்கோசரம் அக்வாரியம்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு வந்து வேணும்னு வந்து கேட்டேன், வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க. அதுலேருந்தே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த ஃபிஷ் மேலே கொஞ்சம் வந்து இன்னும் ஏன் நம்ம வந்து ஒரு வெரைட்டி தான் இருக்கா எனக்கு வந்து அப்புறம் ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சிருச்சுன்னா அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்க தான் எனக்கு ஆசை. நான் ஒன்று என்ன பண்ணேன், இந்த மாதிரி வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன், இந்த மாதிரி வந்து கப்பீஸ்னால் இந்த ஒரு வெரைட்டி மட்டும்தான் இருக்குமா, இந்த கலர் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு சர்ச் பண்ணும்போது நிறைய வெரைட்டிஸில் பார்த்திங்கன்னா இருந்தது கப்பி ஃபிஷ். நான் என்ன பண்ணேன், உடனே சொல்லிவிட்டு எல்லாத்துலேயும் நம்மளுக்கும் ஒரு ஆசை தான், இதில் எத்தனை வெரைட்டி இருக்கட்டும் அதில் எத்தனை வெரைட்டி இருக்கட்டும்னு சொல்லிட்டு நானும் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு ஒரு வெரைட்டியாக கலெக்ட் பண்ணிவிட்டு அது அப்படியே எனக்கு வந்து ஒரு அப்புறமா ஒரு ஹாபியாக ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் அதுவே வந்து ப்ராஃபிட்டும் கொடுக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். உடனே அது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் வந்து ஒரு ப்ராஃபிட் மோட்டிவாகவும் இப்போ எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். சரிங்க, இது ஹாபியாக ஸ்டார்ட் பண்ணது எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் வந்து இதை பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்கள்? நான் வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை ப்ரோ, இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு 1 இயராக தான் இதை வந்து இது இப்படி பண்ணலாம், இப்படி வந்து பண்ணால் நம்மளுக்கு ஒரு சும்மா ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் மாதிரி கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ வந்து இதே ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணேன். இது வந்து நம்ம கொரோனா டைம்லேயும் நிறைய நாள் நம்ம வீட்டில் இருந்தோம், அப்போ வந்து ஃப்ரீயாக ஏன் இருக்கணும், வேஸ்ட்டாக ஃப்ரீயாக இருக்கிறதோட இந்த மாதிரி எதனா வெளியேவும் ரொம்ப சுத்த முடியாது நம்மளால், அதனால் வந்து வீட்லேயே இருந்தால் இதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு இது கொண்டு வரலான்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஸ்மால் செட்டப் மாதிரி போட்டு இப்போ இதை ஸ்டார்ட் பண்ண ப்ரோ. வந்து மழை சீசன் சரிங்களா, இப்போ நீங்கள் வந்து இது அவுட்டோரில் தான் வச்சுருக்கீங்க, இந்த மழை சீசனுக்கு வந்து நீங்கள் இதை எப்படி தண்ணி வந்து ரொம்ப கூலாகும், இது டெம்பரேச்சர் மாறும் தண்ணிக்கு, ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா கப்பி ஃபிஷ் நான் சொன்னேன் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ் ஃபிஷ்னு சொன்னேன், அதே மாதிரி அது ஸ்மால் சைஸுக்கு வந்து இப்போ நம்மளே வந்து ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம பாடியே தாங்காது. அதே மாதிரி தான் ஃபிஷ்ஷஸும் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து நிறைய டிசீஸ் வரும், பாடியில் ஒயிட் ஸ்பாட் வரும், அதே மாதிரி வந்து ஃபின்ராட்ன்ற டிசீஸ் வரும், அதுக்கப்புறம் ரெயின் வாட்டர் சடனாக உள்ளே சேஞ்ச் ஆனால் அதுக்கு ஒரு டிசீஸ் வரும். இப்போ ரொம்ப அஃபெக்ட் ஆகிற ஃபிஷ்ஷும் இது மாதிரி அவுட்டோர்லலாம் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா கப்பி ஃபிஷ் தான் ரொம்ப ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எந்த ஃபிஷ் அஃபெக்ட் ஆகுதோ இல்லையோ. இப்போ இதோட என்ன ஒரு அழகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷஸுக்கு வந்து அதோட டெய்ல் தான் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து இந்த மழை காலத்துலலாம் ஃபஸ்ட்டு வந்து அஃபெக்ட் ஆகுது அதோட டெய்ல் தான், அந்த டெய்ல் வந்து சுருங்கிடும், அதோட அழகே போயிடும். அதனால் வந்து நீங்கள் ஃபிஷ்ஷஸ்லாம் அவுட்டோரில் வச்சுருந்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எதனா மூடி வைங்க, மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா அஃபெக்ட் ஆகாது, மழை தண்ணி உள்ளே போகாமல் பார்த்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. கலரேஷன் வரணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஃபீடு வேறு மாதிரி தான் கொடுக்கணும்னு சொன்னீங்க, அதுக்கு என்னென்ன ஃபீட்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க? இல்லை நீங்கள் வந்து எந்த ஃபீட் வேணால் கொடுக்கலாம், ஆனால் வந்து உங்களுக்கு கலரு பாடி சைஸு அப்புறம் ப்ரீடிங் ரிசல்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக லைவ் ஃபீடு தான் கொடுத்தாகணும். லைவ் ஃபீடு கொடுத்தாலே அதோட கலர் வந்து நீங்கள் என்ன ஃபீட் வேணால் கொடுக்கலாம் லைவில், ஆனால் லைவ் ஃபீட் கொடுத்தீங்கன்னா அதோட கலரேஷன் இன்னும் நல்லா வரும். நீங்கள் வார்ம்ஸ் கொடுக்கலாம், டாஃப்னியா கொடுக்கலாம், மைக்ரோ வார்ம்ஸ் கொடுக்கலாம், அப்புறம் வந்து மொய்னா கொடுக்கலாம், இதெல்லாம்